السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد في القلوب ونواهيها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء. صدق الله العلي العظيم. والصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي، أدركني مرادي يا رسول الله، يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த ரமலானுடைய 26வது இரவில் புனிதமான இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை கொண்டிருக்கிறோம். வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத்துல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானா. உடலை விட்டும் ரூஹ் பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருநிக்காவையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தரும் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் ரப்புல் ஆலமீனை இபாதத் செய்யும் தௌஃபீக்கோடு, நெற்றியை நிலத்தில் வைத்து சுஜூது செய்யும் தௌஃபீக்கோடு, நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் சுன்னத்துல் ஜமாத்திற்கு ஹிதுமத் செய்யும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்தரும் புரிவானாக. நம்மை விட்டும் விடைபெற்று சென்ற நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், உலக முஸ்லீம்கள் அனைவர்களுடைய கபர்களையும் அல்லாஹ் சுவன போன்றோரையாக்கி ஒளிமயமாக்கி விசாலமாக்கி தந்தரும் புரிவதோடு நாம் செல்ல இருக்கும் நம்முடைய கபர்களையும் அல்லாஹ் விசாலமானதாகவும் ஒளிமயமானதாகவும் பிரகாசமானதாகவும் ஆக்கி அருள் புரிவானா. அருமையான சகோதரர்களே, எப்படியோ வேகமா 27 வந்துட்டு, நாளைக்கு 27ங்கிறார். 27 வந்துட்டுனாலே பெருநாள் வந்த மாதிரி தான், என்ன சத்தி இப்படி 3வது 10 வந்தாலே பெருநாள் வந்த மாதிரி தான். அதுக்கு 27 வந்துட்டுனா உறுதி அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்திருக்கிறோம். நாளைய தினம் நம்முடைய நாதாக்கள் நமக்கு சொல்லித் தந்ததன்படி அன்றைக்கு லைலத்துல் கத்ராக இருக்கலாம் என்று பெரும்பான்மையான இமாம்களுடைய அபிப்பிராயம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாம் செய்கிறோமே தவிர அன்றைக்குத்தான் லைலத்துல் கத்ர் அப்படின்னு முடிவு பண்ணி ஒன்று சொல்லல. கல்வியில் நிறைந்த ஹவுதுல் ஆலமீன் நம்முடைய ஷேக்மார்களுக்கெல்லாம் பெரிய ஷேக் குத்புல் அக்தாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், 27 தான் அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையை வைத்துத்தான் நாம் 27 அடிப்படையாக்குகிறோம். எனவே நாளைய தினம் மகரிபில் இருந்து வீண் பேச்சுக்களை அறவே தவிர்த்துக் கொள்ளுங்கள்.
யாத்தையும் சண்டை போட தயவு செய்து போயிடாரு வருவாங்க அதுக்குன்னு அவங்க அவங்க தானா வர்றதில்லை சைத்தான் அவங்களை அனுப்பி விடுவான் சண்டை போடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் பிறரோடு வீண் பேச்சு பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் முடிந்த மட்டிலும் அல்லாஹும் இத திரும்ப 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 அல்லாஹ் இன்னக அஃபூன் நீ மன்னிப்பவன் அர்த்தம் இல்லங்க நீ மன்னித்தலின் மொத்த உருவம் நீ மன்னிப்பவன் அர்த்தம் இல்ல மன்னிப்பவனுக்கு அஃபூன் என்ற வார்த்தைக்கு அர தமிழ் அதற்கு மொழிபெயர்த்தால் மன்னித்தலே நீதான் அல்லாஹ் எனவே துஹிப்புல் அஃபுவ நீ மன்னிப்பை பிரியப்படுகிறாய் மன்னித்தலை பிரியப்படுகிறாய் எனவே எங்களை நீ மன்னித்தருவாயா எங்களுடைய தாயந்தையர்களை மன்னித்தருவாயா இதை அதிகமாக நாளை ஓதுங்கள் முடிந்த மட்டிலும் வேகமாக இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எட்டே காலில் தான் நாம வாங்க சொல்லி எட்டரை மணிக்கு வழங்கப்படி நமக்கு பத்திர முன்னால வாரதுனால இல்லைன்னா நம்ம தமிழகத்துல எல்லாம் ஒன்பது ஒன்பதரைக்கு தான் ஆரம்பிப்பாங்க நமக்கு சுபுஹ் என்பது ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னால வந்தது எனவே நாம் முடிந்த மட்டிலும் முன்னால் வைப்பதுதான் நல்லது இபாதத்து கொஞ்சம் கூடுதலாக செய்யலாம் துவா கேட்கலாம் தஸ்வீனத்தில் தொழுவலாம் நம்மால் முடிந்த அளவு ஏதாவது அல்லாஹ் உடத்தில் செய்யலாம் எனவே எல்லோரும் முடிந்த அளவு எட்டே ஹாலுக்கு ஜமாத் இஷாவுடைய ஜமாத் சிறப்பாக அமைய வேண்டும் தொடர்ச்சியாக தராவீஹினுடைய ஜமாத் அதற்கு பின்னால் கத்துமுல் குரான் என்று வரிசையாக அமல்கள் நாம் வைத்திருக்கிறோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடல் ஆரோக்கியத்தையும் மனத்திறத்தையும் தருவானாக இந்த பத்து தினங்கள் என்பது அல்லாஹ்விடத்தில் நரகத்தை விட்டும் நாம் பாதுகாவல் தேடக்கூடியது இந்த நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடக்கூடியது சில நபர்களை அல்லாஹ் சொர்க்கம் புகழ வைக்க மாட்டான் அவர்களில் ஒருவர் தாய் தந்தையர்களை வேதனை செய்யக்கூடியவன் என்று நாம் பார்த்தோம் இரண்டாவது நேற்றைக்கு பார்த்தோம் குடும்ப உறவை துண்டித்து வாழ்பவர்கள் அது நேற்றைக்கு பேசி பேசி ரொம்ப நேரம் ஆனதுனால ஒரு சில செய்திகள் அதோடு தொடர்ந்தவைகளும் தொடர இருப்பவைகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம் குடும்ப உறவு என்று வருகிற பொழுது இன்றைக்கு கொள்கை சகோதரர்கள் ஒரு சகோதரர்கள் இருக்கிறார் அவங்க பேர் என்னவா கொள்கை சகோதரர்கள் நாமெல்லாம் முஸ்லிம்கள் நாமெல்லாம் மோமின்கள் பாரம்பரிய முஸ்லிம் அவங்க எல்லாம் யாருன்னா கொள்கை சகோதரர்கள் அந்த கொள்கை சகோதரர்கள் எல்லாம் நம்மள என்ன சொல்றாங்கன்னா நம்ம எல்லாம் அபூஜைகளை விட கேடு கட்டவன் அப்படிதான் அவங்க பேச்சு அபூஜைகள் அவங்களுக்கு வேணும்னா அவங்க ஜமாத்துல சேர்த்துக்கிட்ட நாங்க தயாரு ரெடியா இருக்கிறாங்க உத்துபா வந்துட்டோம்னா நாங்க பிரசிடன்ட் பதவி அவர் கையில கொடுத்துடலாம் ஷைபா வந்தாருன்னா முக்கிய ஆலோசகரா அவரை நாட்டு பக்கத்துல வச்சுக்கிடுவோம் ஏன் காரணம் என்ன தெரியுமா உங்களை விட அவர் நல்லவர் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்ன நீங்க குனிஞ்சா யாமும் ஏத்தி நிமிந்தா யாமும் ஏத்தி இப்படி இருந்தா நீங்க இருக்கிறியா ஒரு அளவு வேணும் இல்லப்பா நம்மள இந்த ஆட்கள் ஒரு அளவு வேணும் இல்ல யார் எல்லாரும் கூப்பிட்டா உங்களுக்கு என்ன நீங்க எல்லாத்துக்கும் யாமும் ஏத்தியும் யாமும் ஏத்திங்கிறியா எனவே நீங்க இப்படி யாமும் ஏத்தியின் அழைப்பது மக்கா காபிர்கள் அந்த சிலையை அழைத்ததை போன்று என்று நம்மை பார்த்து சொல்லி நம்மை முஷ்ரிக்காக்குகிறார்கள் இப்படியே பேசுகிறார்கள் இதுல வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா அவங்க கூட்டமே நாலஞ்சு இருக்கு தெரியுமா அந்த காக்கு பாக்கு டிஎன்டிஎன் மாறி மாறி அவங்கள முஷ்ரிக்காக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் காலா காலமா இது நம்ம இந்த பயன் இல்லை இதெல்லாம் காட்டக்கூடியது அல்ல இது அவங்க வெளியிட்ட நோட்டீஸ் இது மாதிரி நோட்டீஸுக்கு ஒரு ஃபைல் போட்டு ஒரு 150-200 நோட்டீஸ் நான் வச்சிருக்கேன் அவங்களுடைய திருத்து தலைவர் காட்டு இதுல அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா இந்த நோம்பு பிடிக்கிறது பெறபாக்கிறது சம்பந்தமா மாறி மாறி திட்டி ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பேசுறான் இந்த யூத கூட்டத்தின் குழப்பத்திலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பானா காப்பானாக நம்ம சுகத்துல மாதிரி இல்ல அவங்க இன்னொரு கூட்டத்தை யூத கூட்டத்தில் இருந்து அல்லாஹ் நம்மை காப்பானா அதுக்கு மகான் பதில் கொடுத்திருக்கிறான் எனவே தெளிவாக விளங்குகிறது இந்த முஷ்ரிக்குகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானா அவங்க மாறி மாறி நோட்டீஸ் இது பக்கம் கணக்கில் இருக்குது நமக்கு வாசிக்க நேரம் இல்ல தெளிவான யூத கிறிஸ்தவ கலாச்சாரத்தை அவர்கள் தான் பின்பற்றுகிறார்கள் மாறி மாறி பேசி வச்சிருக்கிறார்கள் நமக்கு என்ன சந்தேகம்னா
நம்முடைய சமுதாயத்தினர் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அசத்து குடும்பத்தை சேர்ந்து வாழணும் நீங்க சொல்றீங்க. இந்த கொள்கை சகோதரர்கள் சொல்லி நடக்கிறாங்கல்ல, அவங்க நம்மள முஸ்லீம் பார்க்கல, நம்ம பள்ளிய கூட அவங்க முஸ்லீம் பள்ளி சொல்லிருந்த அப்படிப்பட்டவர்களோடும் நாம் சேர்ந்து வாழ வேண்டுமா? அவர்களும் குடும்ப அங்கத்தினர்களா? நாம் நன்றாக விளங்க வேண்டும் அருமையானவர்களே. நல்ல தெளிவாக ஒரு சட்டத்தை நாம் விளங்கி வைத்துக் கொள்கிறோம். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அருமை மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கண்மணி நாயகத்தினத்தில் வருகிறார்கள். ஒன்று சொல்கிறார்கள், யா யா ரசூலுல்லாஹ், எங்க உம்மா என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள். எங்க உம்மா மக்காவில் இருந்து என்னை பார்க்க மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள் யா ரசூலுல்லாஹ். அவர்களை நான் சேர்த்து என்னோடு வைத்து அன்பை பாசத்தை பரிவை அவர்களிடத்தில் காட்டலாமா அப்படின்னு கேள்வி வந்தாலே விளக்குதுல்ல. அவங்க உம்மா அப்ப முஸ்லீம் ஆகல, காஃபிரா இருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு சொன்ன பதில் என்ன? மா, அவங்க உங்களுக்கு உம்மா, அவங்க உங்களுக்கு உம்மா, எனவே அவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இதன் காரணமாக காட்டி இன்றைக்கு நிறைய பேர்கள் காஃபிர்களையே சேர்த்து வாழ சொன்னார்கள் அல்லவா. எனவே நாம் இந்த கொள்கை சகோதரர்களையும் நாம் எல்லா நிகழ்ச்சிகளையும் முன்னால வைக்க வேண்டும். அவர்களை நாம் முன்னிடம் கொடுக்க வேண்டும். அவர்களிடத்தில் நாம் சாபா செய்ய வேண்டும். அவர்களிடத்தில் நாம் பெருநாள் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த சம்பவத்தினுடைய அடிப்படையை விளங்குங்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அந்த உம்மாவைத்தான் முஷ்ரிக்கு காஃபிர்னு சொன்னாங்க. அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உம்மா இருக்கிறாங்களே, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்று தான் சொன்னாங்க, இவ முஸ்லிம் தான் சொன்னாங்க. அஸ்மா ரலியல்லாஹுடைய உம்மா அஸ்மா ரலியல்லாஹு பார்த்து எப்படிதான் சொல்லியிருப்பா, இவ முஸ்லிம், என் உள்ள முஸ்லிம், என் உள்ள முஸ்லிம் என்று அந்த தாய் வருகிறார்கள். அந்த தாய் காஃபிராக இருக்கிறார்கள். இப்போ நாம தெளிவான சட்டத்தில் இருக்கிறோம், காஃபிர்களோடு நாம் இணைந்து வாழலாம். ஒரு காஃபிர் பக்கத்து வீட்டிலே உட்கார்ந்திருக்கலாம், அவனை பெருநாள் உணவு அவனுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அவன் நமக்கு வாழ்த்து சொன்னா சரிங்க, அப்படி வாழ்த்தை ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ உள்ள கிளைமேட், இப்போ உள்ள இவங்க கேட்கக்கூடியது என்னன்னா, நம்ம அவங்க முஸ்லிம்கிறார், நம்ம அவங்க முஸ்லிமோ முஷ்ரிக்கோ விஷயத்துக்கு நாம போகல, அவங்க நம்மளை பார்த்து முஷ்ரிக் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு ஒரு அந்தோணி நம்மளை பார்த்து என்னதான் சொல்லுவான், பாய். ஒரு சுப்பிரமணியன் என்னதான் சொல்லுவான், பாயின்னு தான் சொல்லுவான், முஸ்லீம் என்று சொல்லுவான். இவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவர்களும் மக்கா முஷ்ரிக்குகளும் ஒன்று என்று சொல்கிறார்கள். அருமை சகோதரர்களே, மக்கா முஷ்ரிக்குகளுடைய நிலை என்ன என்பதை நாம் கொஞ்சம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்குகிற பாக்கியத்தை தந்தரும் புரிவான. அழைக்க சொல்லுதுன்னு சொல்லுது, நாமளும் அழைக்க அழைக்கிறோம். அழைக்க சொல்றது யாரு? அழைக்க சொல்றது யாரு? சதக்கத்துல்லாப்பா பஹத ஸலாத்தி ஸனதை அஷராத மின் ரகா மால் ஆனி பிஷர்தின் அவ் பிரபின்
கொஞ்சம் பேர் எல்லாம் சேர்ந்து சொன்ன வார்த்தை அல்ல இது. அவசராலும் சொல்கிறார்கள், என் உரியதே, நீ கிழக்கு பகுதியில் இருந்து அழைத்தாலும் சரி, மேற்கு பகுதியில் இருந்து அழைத்தாலும் சரி, பிளைட்ல இருந்து வானத்தில் இருந்து அழைத்தாலும் சரி, கடலுக்குள்ளால் இருந்து அழைத்தாலும் சரி, நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நீ என்னை அழை என்று அவுதுலாலம் சொன்னார்கள். அவுதுலாலம் சொன்னதைத்தான் சதக்கத்துள்ள அப்பா சொன்னார்கள். சரி, அவுதுலாலம் சொந்தமா சொந்த மாட்டா சொல்றாங்க. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் கண்மணி நாயகத்தை அழைத்தார்கள், மௌத்துக்கு பின்னாலும் அழைத்தார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் ஒரு கடுமையான பஞ்சம், கடுமையான பஞ்சம், ஒரு காட்டரபி கண்மணி நாயகத்தினுடைய கபருக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இஸ்தஸ்கிலி உம்மத்திக்க, உங்களுடைய உம்மத்து பட்டினியில் கிடந்து வாடுகிறது. யா ரசூலல்லாஹ், பட்டினியில் கிடந்து வாடுகிறது, நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து மழையை பெய்ய வைங்கள் நாயகமே. இந்த அரபி கேட்டுட்டு போயிட்டாரு. உடனே கண்மணி நாயகம் வந்து படுத்து கிடந்த ஒரு நபருடைய கனவில் வந்து சொல்கிறார்கள், உமர் நாயகத்திடத்தில் செல்லுங்கள், மழை பெய்யும் என்று சொல்லுங்கள், மழை உங்களுக்கு வரும் என்று சொல்லுங்கள் என்று நற்செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள். இந்த செய்தியை படுத்துறங்கிற ஆள் கொண்டு போய் உமர் நாயகத்திடத்தில் போய் செய்தியை சொல்கிறார்கள். கண்மணி நாயகத்தின் புனித நூலாக நான் நின்று கொண்டிருந்தேன், ஒரு நபர் வந்தார், யார் ரசூலல்லாஹ், இஸ்தஸ்கிரி உம்மத்துக்கு என்று கேட்டார். கண்மணி நாயகம் என் கனவில் வந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கனவிலும், நம்முடைய கனவிலும், நம்முடைய மக்களின் கனவிலும், நம்முடைய மூதாதையர்களுடைய கனவிகள் கனவிலெல்லாம் அல்லாஹ் காட்சி தருவதோடு மரணிக்கிற நேரத்தில் கண்மணி நாயகத்தை நமக்கு முன்னால் அல்லாஹ் காட்சி தர வைத்து கலிமாவை நினைவுபட வழி வைத்து நம் நாவுகளில் நல்ல ஈர நினைவோடு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். இதை போய் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அழுகும். இந்த செயல நான் செய்யலையே, எனக்கு நான் போய் செய்யல, இருந்தாலும் என் கண்மணி நாயகம் எனக்கு உதவி செய்கிறார்கள். ஷிர்க் நான் வாழ எடுத்து பண்ணும் எவன்டா கபருக்குள்ள போனது, கபருல போறவா கபர்ல போய் கேட்டதும் போறாது, இங்க வந்து நிக்கிறான் கேட்டாங்க உமர் ரழியல்லாஹு அழுகிறார்கள். சரி, உமர் ரழியல்லாஹு அன்ஹு காலத்துல தெரியாம செய்துட்டாங்கன்னா கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தெளிவான ஸஹீஹான ஹதீஸில் ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற கிதாபில் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். கடைசி காலகட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், வந்து இறங்கி என் கபருக்கு முன்னால் வருவார்கள், வந்து யா முஹம்மத் என்று என்னை அழைப்பார்கள், நான் அவர்களுக்கு பதில் அளிப்பேன். எங்க வந்து நிக்குது, ஏதோ நாம எல்லாம் சேர்ந்து சொன்ன மாதிரி ஒண்ணு இல்ல, அது நமக்கு மனசுல ஒரு பிரட்டத்தை சில ஆட்கள் உண்டாக்கி காட்டுறாங்க. இன்னொரு சந்தேகம் சில ஆட்களுக்கு என்ன இருந்தாலும் நம்மனால ஒரு தடவை சொல்லியிருக்கேன், என்ன இருந்தாலும் நீங்க யாபோத்தி அமலியத்தையும் கூப்பிடுறது கூப்பிடலாம் தானே சொல்றீங்க. இன்னொரு கூட்டம் ஷிர்க்கு இல்ல சொல்றான், ஷிர்க்கு ஹராம் இல்ல, நீங்க கூப்பிடலாம் சொல்றது ஜாயிஸ் தானே, அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லி அவன் ஹராம்னு சொல்றான். நமக்கு நல்லது என்னது விட்டுட்டா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க சில ஒரு நியாயமான கேள்வி. அவங்க நியாயத்துக்கு போறாங்க, நியாயம் நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம யாரையும் கூப்பிட்டு வலுக்கட்டாயமா குத்துபியாதிக்கிற வயது நம்ம சொன்னோமா வரமாட்டேன். நாம குத்துபியாதிக்கு நடத்தக்கூடிய சமயம் கூட கௌசுல் ஆலத்தை நாங்க கூப்பிடுகிறோம்னா கௌசுல் ஆலம் யாருன்னா அப்துல் காதிர் அவர்கள், காதிரின் அடிமை பேரே அப்படிதான் அல்லாஹ் வச்சிருக்கான், அப்துல் காதிர், காதிரின் அடிமை என்று அழைக்கிறோம். ஒரு 100 தடவை 200 தடவை வந்ததும் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வகீல் நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர் நூறுமே அல்லாஹு தான் எங்களுக்கு போதுமானவன் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீனை நாம் அழைத்து அழைத்து அந்த இடத்தில் நாம் திக்ரி செய்கிறோம். ஆரம்பத்தில் கூட சொல்லிவிடுவோம், யாருக்காவது மனக்குழப்பம் இருந்தா மஜ்லிஸில் இருக்காது, நல்லா அப்படி சொல்லிதான் நடத்து, மஜ்லிஸை யாரும் கெடுக்க வேண்டாம், நாம் நிர்பந்திக்கல யாரையும், ஆனால்
ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு ஜாயிஸாக கௌசல் ஆலயத்தை அழைப்பதை ஜாயிஸ் என்று இருக்கிற போது அனுமதிக்கப்பட்டது என்று இருக்கிற பொழுது அது ஷிர்க்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வழக்கம் சொல்லும். நீ ஒரு ஜாயிஸை ஷிர்க்குன்னு சொல்கிறாய், மைக்க பயன்படுத்துறோம், தேவை மைக் இல்லாம பேசலாம கூடாதா? பேசலாம். மைக்க பயன்படுத்துற சமயம் ஒரு அங்க இருந்து ஓடி வரா அசரத் பெரிய ஷிர்க் செய்யறியா? என்னப்பா ஷிர்க்? மைக் வச்சிருக்கியா? கேளு உட்கார். மைக் வைக்க எது ஷிர்க் இல்ல வழக்கம் சொல்லும். எவனாவது மைக் இல்லாம இருந்தா அவன் கொண்டு இதை கொண்டு மாட்டி கொடுப்போமா? அதுக்கு நம்ம போவோம். அதை போன்றுதான் அருமை சகோதரர்களே, யாராவது செய்யலைன்னா நாம நிர்பந்திக்க போறதில்லை. தௌஃபீக் சொல்லு, தௌஃபீக் சொல்லுவோம். நீ அரசாங்கத்தை கூப்பிடலாம், உன் நண்பர்களை கூப்பிடுகிறாய், அனைவர்களையும் கூப்பிடுகிறாய். அருமை சகோதரர்களே, நாங்கள் இந்த துறையில இருக்கிறோம்னா இவங்க சம்பந்தமான அத்தனை சீடியும் கேட்டு அவங்க புஸ்தகம் படிச்சுட்டு தான் இந்த விளக்கத்துக்கு இறங்கி இருக்கிறோமே தவிர தான் தோன்றித்தனமாக எதையும் சொல்ல இறங்கவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானா? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான். கண்மணி நாயகம் சொல்லிவிட்டார்கள், கௌசல் ஆலம் சொல்லிவிட்டார்கள், சஹாபாக்கள் கேட்டு விட்டார்கள். அது மட்டுமல்ல, சஹாபாக்கள் நல்ல ரபியா என்ற சஹாபி கண்மணி நாயகத்தை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்து கண்மணி நாயகம் சர்ஜா ரபியா ரபியா என்ன வேணும்னாலும் கேளுங்க அப்படி கேட்ட நேரத்தில் என்ன கேட்டார்கள்? கண்மணியே யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக்கும் ராஃபத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல உங்களோட இருக்கிற நாயகமே அதை தாருங்க நாயகமே கேட்டார். கண்மணி நாயகம் கேட்டார்களா, இது அல்லாஹ்வுடைய வேலைப்பா, சொர்க்கத்துல என் கூட இருக்கணும்னா அதுல நான் முடிவு பண்ண முடியாது, அது அல்லாஹ் செய்யக்கூடிய வேலை, நீ என்ன கேட்க கூடாதுன்னு சொன்னார்களா? முஸ்லிம் சஹீஹா அவர்கள் ஹதீஸ் அல்லவா, கண்மணி நாயகம் என்ன சொன்னார்கள்? அஹயினூனி, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள், நான் உங்களுக்கு தாராங்க, நீங்க நிறைய சுஜூது தொழுங்கண்டா. கருமை சகோதரர்களே, இப்படி கண்மணி நாயகம் அனுமதித்தார்கள், அல்லாஹ் அனுமதிக்கிறான். தஹாவனு அலல் பிர்ரி வத் தக்வா வலா தஹாவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள், உதவியை கேட்டுக் கொள்ளுங்கள், உதவி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் நாம் கௌசல் ஆலமுடன் உதவி கேட்கிறோம், கௌசல் ஆலம் நமக்கு உதவி செய்வார்கள், நாம கௌசல் ஆலத்துக்கு உதவி செய்ய மாட்டோம், அவர்களுக்கு காணிக்கைகளை அனுப்புவோம். என்ன காணிக்கை? ஒரு குர்ஆன் ஓதி அவர்களுக்கு அனுப்பி, கௌசல் ஆலமே உங்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது, ஆனால் இந்த பாவிப்பய ஒரு சின்னவன், என்னால முடிஞ்ச ஒரு குர்ஆனை ஓதி உங்களுக்கு அனுப்புகிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு நாம் அனுப்பி வைக்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த செய்திகளை எல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் நாம் இறந்தவர்களை அழைக்கிறோம். இன்னும் ஓராயிரம் ஆதாரங்களை சொல்லலாம், ஆனால் அவர்கள் சொல்லுகிற வாதத்தை கொஞ்சம் சுண்ணத்தோழமாக பிள்ளைகள் விளங்கி வைக்க வேண்டும். எங்கேயாவது போய் மாட்டிட்டான் அதெல்லாம் கிடையாது, எங்க அஜித்து சொல்லிக்கிறா அப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம். நீயா நானும் பார்த்துருவோம், உங்களுடைய கொள்கை என்ன? இவர்கள் சொல்லக்கூடிய ஒரே வாதம் மக்கா காஃபிர்கள் என்னமா, வலையும் சால்தஹும் மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? அல்லாஹ். வலைய கூறுன்னு அல்லாஹ் அல்லாஹ் என்று மக்கா காஃபிர்கள் சொல்வார்கள். அத மாதிரிதான் நீங்களும் சொல்றீங்க, வானத்தையும் பூமியையும் படைச்சதுன்னு யாரும் கேட்டால் தான் சொல்றியோ. இன்னொரு ஆயத்துல புல் மம்பி எதிகி மலக்கூத்து குறி செய்யும் ஒவ்வொரு ஜீருவலாய்ஜார்வாலி இன்குந்தும் தாழமோன் செய்ய போகிறோன் இல்லா புல் அண்ணா துசகரோன். சூரத்தில் மொமினுடைய 87வது ஆயத்து. வானம் பூமியினுடைய அரசாங்கம் யாருடைய கையில் இருக்கிறது என்று கேட்டால் அபூஜி என்னதான் சொல்லுவான்? யகூலுன்னு சொல்லுவான். அபூஜி அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லல, அல்லாஹ் தான் சொல்றான். அல்லாஹ் ஒரு இடத்துல கூட அவன் நம்பிக்கை கொண்டான் என்று சொல்லல, வாயால சொல்லுவான், வாயால சொல்லுவான். இதுவரையிலும் தான் பேசுவார்கள். இன்னைக்கு ஒரு ஆளுக்கு நோய் பிடிச்ச ஆஸ்பத்திரியில் கிடைக்கலாம், அல்லாஹு தஆலா அவருடைய சாவை இந்த சமுதாயத்திற்கு படிப்படியாக அமைக்க வேண்டும். ஏன் நாம் வைத்திருச்சலோடு சொல்லுகிறோம் என்றால் நமக்கு அவங்க குடும்ப பிரச்சனையா? இல்ல, கண்மணி நாயகத்தை பொய் சொல்லக்கூடியவர்கள் அவர்களும் சிறுக்கு செய்கிறார்கள். வீடு வரையில் ஒரு யூதன் சொல்லல,
ஒரு யூதன் சொன்னா இது வரைக்கும் ஒரு கிறிஸ்தவன் சொன்னா சொல்லல. இவனுடைய சாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலான் 26 ல வந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், இந்த சமுதாயத்திற்கு படிப்படியாக அமைக்க வேண்டும். அருமையானவர்களே, நான் எல்லாம் வீடியோ கிளிப்போட சில நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறேன். வீடியோ கிளிப்போட யூடியூப்ல இருக்கலாமா? இருக்கு, யூடியூப்ல போனா தெரியும். இவர்கள் பேசுகிற பொழுது இது மாதிரி உள்ள செய்திகள் கடைசி உள்ள ஆயத்தை விட்டுருவாங்க. எப்படி? உதாரணமா குர்ஆன்ல எப்படி வருது, யா அய்யுஹல்லதீனா ஆமனு லா தக்ரபுஸ் ஸலா, தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள் அப்படின்னு ஆயத்து வருது குர்ஆன்ல. எப்பா தராவீஹ் எல்லாம் தொழ போறியா? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லியிருக்கான், தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள். அடுத்தது போலப்பா, அது கிடைக்கட்டு இப்படி சொல்றீங்களா இல்லையா? அடுத்த ஆயத்து என்னது? சுகாரா, ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் குடிக்க அனுமதி இருந்தது ஆரம்பத்தில். அப்ப நீங்க போதையோடு இருக்கும் பொழுது தொழுகைக்கு வராதீர்கள். அன்னு சுகாராவை கட் பண்ணிட்டா என்னவாயிரும்? தொழுகைக்கு வராதீர்கள். வேறொரு இடத்துல அல்லாஹ்வே சொல்றான், கிறித்தவர்கள் சொல்கிறார்கள் இறைவன் மூவர் இறைவன் என்பார்கள். அந்த மூவர் இறைவன் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி இருக்கானே, இன்னல்லாஹ சாலிசு தராசா. ஏ முன்னால உள்ளது ஓதப்பா, முன்னால உள்ளது கணக்கெட்டு. இப்படி சொல்றானா இல்லையா? முன்னால என்ன வருது? லக்கத் கஃபர் அல்லதீன கஃபர், லக்கத் கஃபர் அல்லதீன காலு, நிச்சயமாக காபிர் பைரோ பை சொல்வானோ, இன்னல்லாஹ சாலிசு தராசா. முன்னால உள்ளது விட்டா என்னவாகும்? குர்ஆன்ல அல்லாஹ் மூணுல ஒருத்த அப்படி வருது. நாம பேசல, அரபி பாதம் ஒருத்தன், ஒரு நல்ல ஒரு ஆலிமாக குடும்பத்தில் பிறந்த ஒருத்தன், பணத்துக்கு ஆசைப்பட்டு குர்ஆனை ஓதி கிறிஸ்தவ மதத்தை பரப்பிட்டு. அருமை சகோதரர்களே, சுலைமான் பாதம் இப்போ ஒருத்தன் புதுசா குர்ஆன் ஆயத்தை நம்மளை விட ரசனையா ஓதலாம். எங்க உட்கார்ந்து ஓதலாம்? கிறிஸ்தவ மேடைகள்ல. என்ன காரணம்? நம்முடைய சமுதாயம் குர்ஆனை விளங்க வேண்டும். இந்த வரையின் சாத்தம் வரையின் சாத்தம் ஓதக்கூடிய நேரத்தில் இந்த தலைவரை ஓதுறாரு. சூரத்தில் முஃமினூன்ல 87 ஆயத்து வரைக்கும் ஓதுவாரு, 88 விட்டுருவார். 87 வரைக்கும் அல்லாஹ் செயற்பூர் அல்லா, அவன் அல்லாஹ் அல்லான்னு சொல்லுவாப்பா. நம்ம கூட சொல்லுவோம்ல, நம்ம வேலைக்காரன்ல எவனா தப்பு செய்துட்டான், அவனை கூட்டு கேட்டு பாருங்க, நான் எடுக்கலன்னு சொல்லுவான், நான் அந்த வரலன்னு சொல்லுவான், நான் அன்னைக்கு வேலைக்கே வரலன்னு சொல்லுவான். சொல்லுவான் சொல்லுவான் சொல்லிட்டு நம்ம கடை சொல்லுவோம், அவன் வாயை எடுத்தா பொய்ய தவிர வேற சொல்லவே மாட்டான் அப்படின்னு சொன்னதை நம்ம விட்டுட்டோம்னா, முதலாளியே சொல்றாரு அவன் கடைக்கே வரலன்னு சொல்றாரு, அவன் அன்னைக்கு வேலைக்கே வரலன்னு சொல்றாரு, அவன் திருட்டு போய் இல்லைன்னு சொல்றாரு, அவன் சொன்னதா சொல்றாரு. கடைசியில் என்ன சொன்னா முதலாளி, அவன் சொல்வதெல்லாம் அத்துணையும் ஒரிஜினல் 916 கேடி பொய் அப்படின்னு வார்த்தையை விட்டுட்டா என்னவாகும்? அதே போலதான் இங்கேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 88 ஆயத்தில் சொல்கிறான், பல் அதைராஹும் பில் ஹக்கி வ இன்னஹும் லகாதிபூன். அவன் கேட்டா இப்படி எல்லாம் சொல்லுவான், ஆனா பை அவ்வளவு பொய் அவன் சொல்லுகிறது பொய்ங்கிறான். அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அந்த ஆயத்தையே விடணும். அவருடைய பயான் கட்டிங் கிளிம்ஸ் என்ற நூற்றுக்கணக்கான கிளிம்ஸ்கள் வைத்திருக்கிறேன். இதுக்கே எங்களுடைய நாளை ஒப்படைத்திருக்கிறோம். ராத்திரி 2 மணி 4 மணி வரைக்கும் உட்கார்ந்து இந்த வேலைகளை பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, சுன்னத்துல் ஜமாத் என்பது கியாமத்து நாள் வரையிலும் நிலை நிற்கும். நிச்சயமாக கியாமத்து நாள் வரையிலும் கியாமத்தினுடைய திடுக்கம் வருகிற பொழுது கூட ஒரு முஸ்லிம் இருந்தால் யாரு இயத்தியன் அழைப்பார்? அழைப்பதை உலகத்தில் யாரும் தடுக்க முடியாது. ஏன் காரணம் என்ன?
ஈசா அலைஹிஸ்ஸலாம் கண்மணி நாயகத்தின் கபருக்கு முன்னால் வந்து நின்று யா முஹம்மத் என்று அழைப்பார்கள். அழைக்கிற பொழுது லஉஜீபன்ன, நான் அவருக்கு பதில் சொல்லுவேன். கண்மணி நாயகம் சொல்லியிருக்கிறார். அருமை சகோதரர்களே, அதே போன்று மக்கா காபிர்களுடைய நிலைகளை விளங்குங்கள். நாம் யாராவது அல்லாஹ் திட்டுவோமா? ஓசில் ஆலத்தாம் திட்டுறோம். இன்னொரு வீடியோ கிளிப் என்ன இருக்குது, பகுதாவில் வாழ்றாராம் முஹியத்தி சொல்றான், எல்லாரும் எடுத்ததுக்கெல்லாம் யா முஹியத்தி யா முஹியத்தி யா முஹியத்தி கூப்பிடார். பகுதாவில் அவருக்கு ஒரு மசார் இருக்கு, ஜியாரத்து தவறு இருக்கு. அவன் சொல்றான், அமெரிக்காக்கார அங்க கொண்டு குண்டை கொண்டு போட்டான். என்ன தைரியம் இவர்களுக்கு! அவங்க தலைவர் சொன்னா தப்பே இருக்காதுங்க, தலைவர் சொன்னா தப்பே கிடையாது. நாம வீடியோக்களை போச்சிருக்கிறோம், பொய்யை சொல்வது இவர்களுடைய வேலை. அப்படியெல்லாம் சொன்னபோதும் கூட நம்ம அல்லாஹ்வை திட்டுவோமா? ஏனென்றால் ஔஸுல் ஆலத்துக்கு அதிகாரத்தை கொடுத்தவன் அல்லாஹ், ஔஸுல் ஆலமை குதுபுல் கிதாப் ஆக்கியது அல்லாஹ், ஔஸுல் ஆலத்தை பிறக்கிற பொழுது கராமத்தை கொடுத்தது அல்லாஹ், ஔஸுல் ஆலத்துக்கு எல்லா தன்மைகளையும் கொடுத்து நாதாக்களின் தலைவராக வைத்தது அல்லாஹ். ஆனா மக்கா காபிர்களை பற்றி சூரத்துல் அன்ஆமில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், முஸ்லிம்களை பார்த்து வணங்குறாங்களே அவங்கள போய் நீ திட்டாத, முஸ்லிம்களை பார்த்து நீங்க திட்டாதீர்கள். திட்டு நாம என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹ் வந்து மக்கா காபிர்களும் நாமும் ஒண்ணா. சூரத்துல் அண்ணாவை புரட்டி பார்க்கட்டும். இந்த ஆயத்தை நான் உங்களுக்கு தெரியாதா? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் நாங்கள். கண்ணியமாக அமைதியா உட்கார்ந்து படிச்சு கண்மணி நாயகத்தின் பெயரில் உள்ள புனிதமான அந்த நாசாவை கண்ணியத்தோடு நாம சாப்பிடுறோம். அல்லாஹ்வின் பெயர் சொல்லி ஆடுகளை அறுக்குகிறோம், கோழிகளை அறுக்கிறோம், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ரசூலின் பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுகிறோம். இவனுக்கு நியாயம் இருந்தா நியாயத்தை பேசணும். நம்ம காய்ச்சி பண்ணதுதான் முதல் முதலாக அதை ஒட்டி விட்டான். எப்படி கண்மணி நாயகத்தின் பிறந்த விழாவை முதல் முதலாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது அப்துல்லாஹ் இப்னு மைமூன் கத்தாப் என்ற ஒரு யூத அப்படின்னு சும்மா சொன்னா பரவாயில்லை. உலக பிரசித்தி பெற்ற ஒரு கிதாபு இப்னு கஸீருடைய பேரு, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கிதாபு. அந்த கிதாபுக்குள்ள இந்த செய்தி இருக்குது அப்படின்னு 14-13 வாரியம் எத்தனை ஒரு வாரியமும் போட்டு நம்பரையும் போட்டு நோட்டீஸ் அடிச்சு நம்முடைய ஐயம்னு இம்முன்னு ஒண்ணு கூட்டம் இருக்கிறானே இம்முன் தான் இருப்பாங்க. அந்த இம் கூட்டம் வெளியிட்டான், வெளியிட்ட நாளில் இருந்து அந்த நோட்டீஸ் கையில தூக்கி நடக்கிறானா? அருமை சகோதரர்களே, இவர்கள் மக்கா காபிர்களுக்கும் நமக்கு சம்பந்தம் அல்ல. நாம வலிமார்களை எவனாவது திட்டினால் கலியுக்காவுடைய விவாதத்தில் சாவுல் மீது பாதுஷா நாயகத்தை பாட்டு பாடி திட்டினார், சினிமா பாட்டு பாடி திட்டினார்கள், காம வெறி பிடித்தவர் என்றார், சின்ன பிள்ளைகளை விளையாடினவர் என்றார்கள். நம்ம என்ன சொன்னோம்? அல்லாஹ் உனக்கு ஹிதாயத்தை தரட்டும்னு சொல்ற, நீ அறிவுகட்டுத்தனமா பேசிட்டு இருக்கா, வலிமார்கள் விஷயத்தில் விளையாடாத, அல்லாஹ் உனக்கு தண்டனை தந்துருவான். நம்ம யாராவது அல்லாஹ்வை திட்டுவோமா? அல்லாஹ்வை அவர்கள் திட்டுவார்கள். இந்த ஆயத்திற்கு இமாம் அப்துல் ரசாக் அவர்கள் இப்னு ஜரீர் ரழியல்லாஹு அன்ஹு விளக்கம் அளிப்பார்கள். காலல் முஸ்லிமூன யஸ்புன அஸ்னாமல் காஃபிரி, காஃபிர்களுடைய சிலைகளை திட்டுவார்கள். ஃபயஸ்புல் குஃபாரு அல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல, குஃபார்கள் அல்லாஹ்வை திட்டுவான், அபூஜஹில் அல்லாஹ்வை திட்டுவான்,
அவன் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தவில்லை, அல்லாஹ்வை அவன் வணங்கவில்லை, அல்லாஹ்வை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும் தன்மை அவனுடைய இதயத்தில் இல்லை என்பதுதான் இதன் மூலம் நமக்கு விளங்குகிறது. அது மட்டுமல்ல அருமை சகோதரர்களே, அன்னாங்க 137வது ஆயத் மக்கா காஃபிர்கள் யாரும் பார்க்கல. ஆமா மக்கா காஃபிர்களோட மோசமா அவனுக்கு அதான் சொன்ன அபூஜிங்கிற நீ வாங்கினா உன் மெம்பர்ஷிப் சேர்த்துக்கோ, உங்களுக்கு மெம்பர்ஷிப் பதவி அங்க வச்சிருக்கோம். அபூஜிகள் உத்து வா உத்தை வா ஷை வா எல்லாம் உங்களுக்கு. எங்களுக்கு யாரெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பத்ரு சஹாபாக்கள், உஹுத் சஹாபாக்கள், தௌதுல் ஆலம், ஹஸன் பஸ்ரி நாயகம், ஃபலைல் இப்னு ரியாத் ரலியல்லாஹு அன்ஹு, சையிதுனா அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு, சையிதுனா அபுல் ஹஸன் அல் ஷாஜி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்றைக்கு இருக்கிற நம்முடைய ஷாம் ஷியாபுதி அப்பா உட்பட கூட்டி வச்சிருந்தியே தொடர்ந்துட்டோமே. அல்லாஹ் தரக்க வைத்து விட்டானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இன்றைக்கு வாழுகிற வரிமார்கள் வரையிலும் நான் நமக்கு இருக்கிறாங்க. உங்களுக்கு கேரளால ஒரு ஆள் பேசுறாரு, ஒரிஜினல் முஸ்லீம் யார் தெரியுமா? பாலகிருஷ்ணன். அதே இன்னைக்கு போச்சிருக்கேன். இவங்க ஆட்கள் வராங்க, ஒரிஜினல் முஸ்லீம் அந்தோணிங்க, ஒரிஜினல் முஸ்லீம் அவன் கூட கிடையாது, தௌஹீத் ஜமாத் கூட ஒரிஜினல் முஸ்லீம் கிடையாது. யாரு ஒரிஜினல் முஸ்லீமா? அவன் கேட்டா சொல்லுவான் என் பேர நீ முஸ்லீம் உபயோகிக்காத. இவங்க அவங்கள முடிச்சு மெம்பர்ஷிப் கேட்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்குகிற தௌஃபீக்கை கொடுப்பானா? وَجَعَلُوا لِلَّهِ مِمَّا ذَرَأَ مِنَ الْحَرْثِ وَالْأَنْعَامِ نَصِيبًا فَقَالُوا هَذَا لِلَّهِ بِزَعْمِهِمْ. அவர்கள் ஒரு ஆயத்தில் சொல்றாங்க, அறுவடை செய்தா பேரித்தம்பள அறுவடை, கோதுமை அறுவடை செய்தா ஒரு பங்கு அல்லாஹ்க்கு ஒதுக்கி வச்சுவோம், ஒரு பங்கு சிறைக்கு ஒதுக்கி வரும். وَجَعَلُوا لِلَّهِ مِمَّا ذَرَأَ مِنَ الْحَرْثِ وَالْأَنْعَامِ نَصِيبًا فَقَالُوا هَذَا لِلَّهِ. இது அல்லாஹ்வுக்கு சொல்றோம் பிசாமி, வஹாதா லிஷுரகாயினா, இது எங்களுடைய சுரக்காக்களுக்கு ஒரு பங்கு. ஃபமா கான லிஷுரகாயஹும் ஃபலா யஸ்லு இல்லல்லாஹ். அவங்க சிறைகளுக்கு வச்சதிலிருந்து ஒரு பங்கு கூட அல்லாஹ்வுக்கு போவாதுங்க. அல்லாஹ்வுக்கு வச்சதிலிருந்து வேணா சிறைக்கு போ. அல்லாஹ் சொல்றான், என்னப்பா பங்கு வைக்கிறா நீ? ரெண்டு பங்கு நீ வச்சா எனக்குள்ளதை எனக்குன்னா ஒதுக்கி இருக்கிறாள், எனக்குள்ள இருந்து கொஞ்சம் வாங்கி அங்க கொடுக்கிறா. ஹாதா லில்லாஹி பிஸாமிஹிம் வஹாதா லிஷுரகாயினா ஃபமா கான லிஷுரகாயஹும் ஃபலா யஸ்லு இல்லல்லாஹ். அப்படின்னு அல்லாஹ் சொல்லி சொல்லி, என்னப்பா உனக்கு இந்த வேலை என்று அல்லாஹ் சாமாயக்குமோன் கூறுகட்ட தீர்ப்பளிக்கிறாயப்பா. நம்ம முஸ்லீம்கள் என்ன சொல்றோம்? ஹவுஸுல் ஆலத்துக்கு நேர்ச்சி செய்யறோம், தந்தூரி வைக்கிறோம், 10 சட்டி சாப்பாடு, 100 சட்டி சாப்பாடு நீங்க வைக்கிறாங்க, அல்லாஹ் வணக்கம் தாக்குவானா? வச்சுட்டு என்ன சொல்றோம்? இது அத்துணையும் யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. இதனுடைய வாய்தா நன்மை யாருக்கு? கொடுக்கக்கூடியது யார்? அல்லாஹ். மக்கா காஃபிர் என்ன சொல்றோம்? அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் வச்சிருக்கிறோம், சிறைக்கு கொஞ்சம் வச்சிருக்கிறோம், அல்லாஹ்வுக்குள்ளதுல கொஞ்சம் சிறைக்கு வேணும், சிறைக்குள்ளதுல இருந்து அல்லாஹ்வுக்கு போவார். அவன் நம்மளும் ஒண்ணா. குரானை எடுத்து பார்க்க தெரியாதவர்கள், குரானை விளக்க தெரியாதவர்கள், குரானை வைத்து ஆதாரம் வைக்க தெரியாதவர்கள், இதுல வேற ஒரு கேள்வி பதில் பதில் நிகழ்ச்சியா? இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம். நாங்க அதான் கேட்டோம், கேள்வி ஒரு தடவை தான் கேட்டோம், ரெண்டாவது தடவை அவனை கேட்கக்கூடாது. நாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சிருக்கோம், யூடியூப்ல இருக்கு, நான் சொந்தமா கேள்வி பதில், நீ வா கேள்வி கேள் என்று சொல்லி திருப்பூர்ல வச்சோம், சென்னையில வச்சோம், இப்போ உள்ள திருச்சியில வச்சோம். நீ வா, நீ வந்தீன்னா எங்க பிள்ளைகளை கேட்க விட மாட்டோம். நீ ஒருத்தனே இருக்கிறீர்கள், ஒருத்தன் கூட உள்ள வரலையே. ஏன்னா வந்த அவன நாம இதையெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுப்போம், அவன் அங்க வச்சு சஹாரத்துக்கு நீமா சொல்லி இஸ்லாத்துக்கு வரணும். அருமை சகோதரர்களே, நான் இத்தனை நாள் இதை பேசல, ஆனால் நம்மை முஸ்லிம்கள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம், அவர்களோடு நாம் தொடர்பு வைக்க கூடாது என்று சொன்னவர்கள் எதற்காக? அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக. உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களாக இருந்தாலும், குடும்பத்தினர்களாக இருந்தாலும், அவர்களை நீங்கள் உங்களோடு ஒட்டி உறவாட வைக்காதீர்கள். அவன் என்ன செய்வான்னா, நெய்சா நம்ம வீட்டிலே வந்து உட்கார்ந்துட்டு மூணு தண்டைக்கு வந்து நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு, அப்ப மூணு ஓதுனியா? ஆமா ஓதுனேன்.
அதுல என்ன பாவது வசத்து கஃப பாத்த தீவன்னாதமி அர்யூஜசீல ஃபலிகும் வல் கரமி அதுக்கு அர்த்தம் தெரியுமாப்பா உங்க அப்பா என் வறுமை என் கைய உங்ககிட்ட விரிச்சிட்டேன் ரசூலுல்லாஹ் உங்ககிட்ட விரிச்சிட்டேன் உங்களுடைய கொடையை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இது அல்லாஹ்கிட்ட ரொம்ப கேட்கணும் உங்களுக்கு சொந்த ஆற்றல் இல்லை அல்லாஹ் தந்த அற்புத ஆற்றல் அந்த அடிப்படையில் உங்களிடத்தில் கேட்கிறோம் எனவே நம்முடைய உறவினர்களில் சிலர் கொள்கை சகோதரர்களாக இருந்து கொண்டு நம்முடைய பள்ளிகளில் தொலைவர மாட்டார்கள் நம்மை முஸ்லிம்கள் என்று அங்கீகரிக்க மாட்டார்கள் இன்னும் அவங்க வெளியிட்ட நோட்டீஸ்களுடைய ஒட்டுமொத்தம் என்ன இருக்கிறது இந்த ஒரு நோட்டீஸ் இவங்க சிறு குளிக்குமானாங்க ஒரு நோட்டீஸ் அடிச்சாங்க அதுல அவங்க சொல்றாங்க நாம எல்லாம் முஸ்லிமே இல்லை அவங்க மட்டும்தான் முஸ்லிம் இந்த அவர்களை முஸ்லிம்களாக மாற்றுவதற்கு என்ன வழி என்று நோட்டீஸ் அருமை சகோதரர்களே இது மட்டுமல்ல ஒரு சின்ன சூரா மக்கா காபிர்களை பற்றி வழங்கலாம்ல நாம மித்திர வாசிப்புல இரண்டாவது காலத்துல என்ன வந்துடும் குல் யா அய்யுஹல் காஃபிரூன லா அஅபுது மா தஅபுதூன் யூ காஃபிர்களே மக்கா காஃபிர்களே லா அஅபுது நான் வணங்க மாட்டேன் மா தஅபுதூன நீங்க வணங்க கூடியது நான் வணங்கல்ல அர்த்தம் என்ன குல் யா அய்யுஹல் காஃபிரூன லா அஅபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது ஒரு கஷ்டமான சூரா இந்த சூரா ஒரு லெவல ஓதணும் ஒரு அஞ்சல் மாதிரி ஓதிட்டே வந்தாரு முடிக்கணும் நம்ம உடனே அந்த ஆன்சர் பேசுறாங்க அவரு இப்படி ஒண்ணு பாக்கணும் அவருக்கு கை கொடுத்து நீங்க தானே அவங்க தீஜீரியா அவரு விமர்சனம் ஓடுறாருங்க அல்லாஹ் பாதுகாப்பானாக லா அஅபுது மா தஅபுதுன் நீங்கள் வணங்கக்கூடியதை நான் வணங்கவில்லை வலா அன ஆபிது மா அபத்தும் நீங்கள் வணங்கக்கூடியதை நான் வணங்கவே மாட்டேன் வலா அந்தும் ஆபிதுன மா அஅபுது வலா அந்தும் நீங்கள் இல்லை வணங்கக்கூடியவர்களாக மா ஒரு சில அல்லாஹுவை நான் வணங்கக்கூடிய அல்லாவை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இல்லை மக்கா அவசியம் அல்லாஹ் வணங்கலானா அல்லாஹ் வணங்கவே இல்லை அல்லாஹ் சொல்றான் நாம் வணக்கம் அல்லாஹ்வுக்கு மரியாதை வழிமாறுகிறது வணக்கம் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் வணக்கம் யாருக்கும் கிடையாது அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்த சொன்னாரோ அவர்களை கண்ணியப்படுத்துவோம் அல்லாஹ் யாரிடத்தெல்லாம் உதவி கேட்க சொன்னாரோ அவர்களிடத்தெல்லாம் உதவி கேட்போம் அது மட்டுமல்ல இது குர்ஆன் ஆயத் என்றால் அருமை சகோதரர்களே ஹதீஸுகள் பல்வேறு ஹதீஸுகள் வருகிறது உஹுத் போர்களம் முடிந்திருக்கிறது முடிந்து இஸ்லாத்துல சஹாபாக்கள் 70 பேர் வஃபாத் பெரிய வேதனையான சோதனையான ஒரு கட்டம் அதுல அபு சுஃபியான் எதிரிகள் கூட்டத்தில் இருக்கிறார் அவர் மக்கா காஃபிர் தானே அவர் வந்து கேட்கிறாரு முஸ்லிம்கள் எல்லாம் அடிபட்டு வேதனைப்பட்டு ஒரு இடத்துல ஒதுக்கி இருக்கிறாங்க போர்க்களத்துல வந்து அபு சுஃபியான் கேட்கிறார் அபில் கௌமி முஹம்மதும் இந்த கூட்டத்துல முஹம்மது இருக்கிறாரா அப்படின்னு கேள்வி கேட்கிறான் யாரு அபு சுஃபியான் அப்ப இஸ்லாத்துக்கு வரல அபில் கௌமி முஹம்மதும் இந்த கூட்டத்துல முஹம்மது இருக்கிறாரா கொல்லப்பட்டு வலவு பலவுக்கான ஐயா இவங்க எல்லாம் உயிரோடு இருந்தால் ல அஜாபு பதில் அளித்திருப்பாங்களே உமர் ரலியல்லாஹு பார்த்தா இனி சும்மா இருந்தா கலை நடக்காது கண்மணி நாயகத்தை பேச விடாம உமர் ரலியல்லாஹு இவ்வளவு பேசுறதுக்கு கண்மணி நாயகம்னு சொல்ல இல்லையா கனிமுத்தையா அது அல்லாஹ் அப்படின்னா பொய் சொல்றாடா பொய்
அப்போ அபூ சுஃபியான் அங்க இருந்து சொன்னாரு, ஓ ஹுபுலா, எங்களுக்கு ஹுபுலா என்ற தெய்வம் இருக்கிறார். மக்கா காஃபிர் ஹதீஸை எடுத்து பார்க்க வேண்டும் அருமை சகோதரர்களே. உடனே கண்மணி நாயகம் சொன்னார்கள், வேகம் வந்த உடனே கண்மணி நாயகம், அஜீபூ, பதில் கொடுங்க உமர் நாயகமே, பதில் கொடுங்கண்டா. உடனே காலு கூலு அல்லாஹு ஆலா வ அஜல், அல்லாஹ் உயர்ந்தவன், அல்லாஹ் கண்ணியமானவன். முஸ்லிம்கள் சொல்கிறார்கள், அபூ சுஃபியான் சொன்னாரு, லனா உஸ்ஸா, எங்களுக்கு உஸ்ஸான் தெய்வம் இருக்கிறாரு. வலா உஸ்ஸா லக்கும், உங்களுக்கு உஸ்ஸா இல்லையே. அபூ சுஃபியான் சொல்றான், எங்களுக்கு உஸ்ஸா இருக்கிறார், உங்களுக்கு உஸ்ஸா இல்லையே. உடனே கண்மணி நாயகம் அபூ சுஃபியானுக்கு பதிலளிக்க சொன்னார்கள், அல்லாஹு மௌலானா, அல்லாஹ் எங்களுக்கு எஜமானன். வலா மௌலா லக்கும், உங்களுக்கு எஜமானனே கிடையாது. அருமை சகோதரர்களே, இது எங்க வருதுன்னா சஹீஹுல் புகாரியில 4043. நான் ஏதோ சும்மா ஏதோ ஹதீஸ் சொன்னோம் இல்ல, உடனே எடுத்து பார்க்கலாம்ல. 4561, 3986, 4067, இத்தனை ஹதீஸ் வருது. மக்கா காஃபிர் என்ன சொன்னா, எங்களுக்கு உஸ்ஸா இருக்கிறார், உங்களுக்கு உஸ்ஸா இல்லையே அப்படிங்க. அதுக்கு கண்மணி நாயகம் என்ன பதில் கொடுக்கிறார்கள், அல்லாஹு மௌலானா வலா மௌலா லக்கும், அல்லாஹ் எங்களுக்கு எஜமானன் இருக்கிறான், உங்களுக்கு கிடையாதேடா அப்படின்னு சொல்ல வச்ச இந்த சம்பவம் நமக்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, மக்கா முஸ்லிக்கான் நம்மகிட்ட பேசு இருக்கு, நம்ம சகோதரர்கள் நினைக்கிறாங்க சுண்ணத்துக்கு மாதிரி ஒரு ஆதாரமும் இருக்கு, படிக்க ஆளுங்க, ஒரு பிள்ளையாவது ஆன்சாவாக்கு எங்களை மாதிரால தர மாட்டேங்களா. நான் பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுக்கிறேன், நாம் பிள்ளைகளை உருவாக்கி எடுக்கணும். ஹவுசல் அல்லாஹ்வுடைய ஸ்தாபனம், அந்த ஸ்தாபனம் மங்கி போக கூடாது. அல்லாஹ் அந்த ஸ்தாபனத்தை தியாமத்து நாள்வரையும் நிலைநிறுத்த செய்வாராக. சுன்னத்து வல் ஜமாஅத்தின் மைய கேந்திரமாக அல்லாஹ் தமிழ்நாட்டுக்கு பிரதிபலிக்க செய்வானாக. ஹவுசல் ஆலம் பாகாதில் இருந்து நேரடி ஆட்சி செய்யும். அருமை சகோதரர்களை, நீ ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிய போகிறேன். நாளைக்கு நீங்க எல்லாம் சனிக்கிழமை அல்லாஹ் ஒரு அற்புதமான வேகத்தில் தளர்ந்து வந்திருக்கா. ஏன் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை யாரு என்ன கோவப்படவோ, ஒரு ரமலான் ஃபர்ஸ்ட் நாளைக்கு வந்த ரமலான் எனக்கு இன்றைக்கு நினைச்சாலும் நெஞ்சம் கெடுவு இருக்கும். நான் ரோ ஓதிட்டு இருக்கேன், மணியை பார்த்துட்டே ஓதிட்டு இருக்கேன். ஏன் நிரப்பு போடுவது, எங்க ஊர் நிரப்பும், அங்க 4:30 to 4:45 வாங்க சொல்லுவாங்க. நான் இங்க 3:30 ரோ ஓதிட்டு இருக்கேன், 3:55 வரைக்கும் ரோ. ஆகியார் என்ன பையன் மெதுவா இப்படி சொல்றா, இவங்க ஏன் சொல்றாரு, நான் அப்போ சிந்திக்கிறேன். நினைவு ஹஜ்ஜிக்கு போன என்ன வரும், லப்பைக் அல்லாஹு தௌஃபீக் தருவானா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக். அல்லாஹ் வரும் மக்கா காஃபிர் கேட்டு வந்து அவங்க என்ன வரும் தெரியுமா, முஸ்லிம் ஹதீஸ் கிதாப்ல 118, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் இல்லா ஷரீகன், உனக்கு இணை இல்லையா அல்லாஹ், இருந்தாலும் ஒரு இணை இருக்கியா அல்லாஹ். இது நான் சொன்ன ஹதீஸ் இல்ல, மக்கா காஃபிர்கள் மக்கா முஷ்ரிக்குகள் சொன்னது. இல்லா ஷரீகன், ஒரு கூட்டாளி இருக்கிறாய் அல்லாஹ், அது நீயே கூட்டாளி ஆக்கி வச்சிருக்கிறான். ஹுவ லக்க தம்லிக்கு ஹுவமா அலக்க, நீயே சொந்தமாக்கி வச்சிருக்கிறான். முஸ்லிம்ல வர ஹதீஸை அவர்கள் ஆதாரமாக வைக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, மக்கா முஸ்லிக்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. நம்முடைய நம்பிக்கை என்ன, அல்லாஹ் தான் சிறிய செயலுக்கும் பெரிய செயலுக்கும், சாதாரண செயலுக்கும் அசாதாரண செயலுக்கும், உயிரோடு இருந்தால் தரக்கூடிய ஆற்றலுக்கும் மூத்துக்கு பின்னால் உள்ள ஆற்றலுக்கும் சொந்தக்காரன் யார், அல்லாஹ் மட்டும். அவன் உயிரோடு இருக்கிற பொழுதும் ஆற்றலை தருவான். அவன் மஞ்சக்காமாலைக்கு மருந்தை வைத்தவன் நாதாக்களின் கபரின் மண்ணிலும் மண் மருந்தை வைப்பான். அவன் சாதாரண பச்சிலைகளில்
சாதாரண மாத்திரைகளில் ஒரு சாதாரண இன்ஜெக்ஷனில் வைக்கும் மருந்தை நாதாக்களின் புனித தர்பாரில் உள்ள மண்ணில் அவனால் வைக்க முடியும். இதுதான் நமக்கு நம்பிக்கை. வைத்தவன் அல்லாஹ். அவருக்கு சொந்த ஆற்றல் இருக்கிறது என்ற எண்ணத்தோடு கேட்டால் கேட்பது ஒரு கிளாஸ் தண்ணி தாங்க மாதிரி கேட்கிறோம். அப்படி கேட்டா சொந்தமா அவருக்கு தண்ணியை தர முடியும். அல்லாஹ் கொடுக்காத தண்ணீர் அவர்களிடத்தில் இருக்கிறது. அந்த தண்ணீரை கொண்டு அல்லாஹ் கொடுக்காத ஆற்றலை கொண்டு எனக்கு உதவி செய்ய முடியும் என்று நினைத்து கேட்கலாம். இப்படி கை காட்டினாலே சிரிக்கு வந்துடும். நம்ம சொல்லுவோம் நம்மள போய் முஷ்ரிக்கா எங்களுக்கு கல்வி நிறைந்த சரக்கத்துள்ள அப்பா காட்டி தந்த தௌஹீத் 35 வருஷத்துக்கு முன்னால கண்டுபிடிச்ச தௌஹீத் இல்ல எங்க தௌஹீத் 900 வருடங்களுக்கு முன்னால் எங்களுக்கு கௌசலாலம் காட்டிய தௌஹீத் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் கண்மணி நாயகம் காட்டிய தௌஹீத் பத்ரு சஹாபாக்கள் காட்டிய தௌஹீத் உஹது சஹாபாக்கள் காட்டிய தௌஹீத் நாதாக்கள் காட்டிய தௌஹீத் இன்றும் எங்களுடைய எஜமானர்களாகிய எங்களுடைய மசாயிகுமார்கள் எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிற தௌஹீத் உங்களுக்கு நேற்று 35 வருஷத்துக்கு முன்னால் தௌஹீதே தெரிஞ்சது எங்களுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் லா ஃபாஹிலா இல்லல்லாஹ் லா மௌஜூத இல்லல்லாஹ் லா லா மக்ஸூத இல்லல்லாஹ் லா மௌஜூத இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் இந்த திக்ர் எங்க இருந்து வந்தது நமக்கு உலகத்துல எதுவும் இல்லடா அல்லாஹ் ஒருத்தன்தான் இருக்கிறான் அப்ப நான்லாம் நீ இருக்கீடு இல்லாம இருக்கிறது சமம் தானே நான் இல்லாம இருந்தா நாளைக்கு வேற ஒரு நாள் பயன் பண்ணுவாரு அல்லாஹ் பண்ணிட்டு ஆயிரம் தெரியுது அது விஷயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து நம்மை ஷிர்க் என்னும் பாவத்தை அவன் மன்னிக்கவே மாட்டான் வேற எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் ஷிர்க் என்னும் பாவத்தை செய்தவர்களை அல்லாஹ் நரகத்தில் நிரந்தரமாக ஆக்குவான் எனக்கு இடையாக்கினாயா என்று ஆனால் கையில் கிடைத்ததையெல்லாம் பிடித்து ஷிர்க் என்று சொல்பவர்களுக்கு வேற மருத்துவம் பார்க்கிறான் தான் இந்த மருத்துவம் குர்ஆனை கொண்டு மருத்துவம் ஹதீஸை கொண்டு மருத்துவம் அருமை சகோதரர்களே நாம் இன்றைக்கும் இதைத்தான் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவுதுலாலம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஆற்றலை நீ தா என் பெயர் நாமத்துக்கு ஒரு அசரை நீ எனக்கு தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் உன்னுடைய பெயர் நாமத்துக்கு நீ சொந்தமாக ஒரு ஆற்றலை வைத்திருக்கிறாய் அது உனக்குரிய ஆற்றல் அதை யாரும் தடுக்க முடியாது அது யாரும் கொடுத்ததல்ல ஆனால் என் பெயர் நாமத்திற்கு நீ ஒரு ஆற்றலை தாரப்புல் ஆரம்பினே என்று கேட்டு வாங்கினார்கள் கல்வி நிறைந்த அவர்களுடைய வரலாறு சொல்லுகிற பாடம் இது என்பதை நாம் நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்வோம் மறந்து விடாதீர்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுகனம் புக வைக்க மாட்டார் யாரை பெற்றோரை வேதனை செய்தவர்களை ஏதாவது பெற்றோர்களோட பிரச்சனை இருந்ததுன்னா இந்த சப்தம் கேட்பவர்கள் எல்லாம் நாளை காலையிலேயே பெற்றோர்களுடைய கரத்தை பிடித்து தேவைப்பட்ட அவங்க கால முத்தம் உஞ்சி ஒரு தப்பும் கிடையாது அல்லாஹ் பாக்கியத்தை தருவான் சொல்லிட்டேன் கிதாபில் ஹதீஸுக்களை வல்லுநர் முஹம்மது இப்னுல் முன்கதிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பூமியில படுத்து தன்னுடைய ஒரு கன்னத்தை பூமியில் பதிய வைத்து மற்றொரு கன்னத்தை உம்மா உங்க காலை வையுங்கள் என்று சொல்றாங்க அவங்களா ஹதீஸுக்களை மாமன்னர் எனவே பெற்றோர்களிடத்தில் நீங்கள் துஆவை வாங்கிக் கொள்ளுங்கள் அடுத்து உறவினர்கள் உறவினர்கள் என்று வருகிற பொழுது பாப்பா பாப்பாவுடைய பாப்பா அப்படியே போகிறது பாப்பாவுடைய சகோதரர்கள் உமாவுடைய சகோதரர்கள் உமாவுடைய சகோதரிகள் அப்படியே போகுது சொந்த சகோதரர்கள் எல்லாவற்றுக்குமே சொந்த சகோதரர்கள் சொந்த சகோதரிகள் அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் அல்லாஹ் பாதுகாப்பானா எத்தனை குடும்பம் சொந்த சகோதரனை பார்க்காமல் இப்படி ஓட்டத்தில் இப்படி வெறி முடிச்சு சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் இருக்கிற அந்த நிறைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்த்து விட்டு நாளைக்கு மகிழ்ச்சி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்விடத்தில் நாளை கேட்க வேண்டியது இருக்கிறது ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம் நம் காரணத்தினால் ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் காரணத்தினால இந்த துஆ மஜ்லிஸ் நாசமாயிடக்கூடாது கண்மணி நாயகம் என்ன சொன்னார்கள் ஒரு மஜ்லிஸில் ஒருவன் குடும்ப உறவை முறித்தவன் இருந்தாலும் அவன் காரணத்தினால் அந்த மஜ்லிஸை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான்
அல்லாஹ் ரஹமத்தை இறக்க மாட்டான் என்று சொல்லி இருக்கிறார். எனவே இதை நினைவில் வைத்து குடும்ப உறவை நிறைவுபடுத்தி எல்லோரும் உள்ளே வாருங்கள். அதே போன்று நாளைக்கு மறக்காமல் எல்லாரும் துவா செய்ய வேண்டியது நம்முடைய ஜோடியா மஸ்ஜித், அதோடு நம்முடைய பாபரி மஸ்ஜித், அதுபோல நம்முடைய பைத்துல் முகத்தஸ், எல்லா பள்ளிகளையும் நம்முடைய கையில தரணும். இப்ப நமக்கு பொறுப்பு நம்முடைய ஜோடியா மஸ்ஜித். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய நிர்வாகத்தை நம்முடைய கரத்தில் அல்லாஹ் நிரந்தரமாக தருவானாக. நம்ம கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு சின்ன அசம்பு அசந்துட்டோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை விழிக்க வச்சுட்டான். இனி நாம உறங்க மாட்டோம், இனி நாம உறங்க மாட்டோம். அது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை சகோதரர் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு தருவார்கள். அல்லாஹ் ரஹ்மத்துல் ரகசியமான செய்திகளை நம்ம இன்னைக்கு மறைச்சுக்கிறோம். அப்படி இருக்கு